ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து டுடுலிஸ்ட் மேக் பண்ணிக்கோங்க. டுடுலிஸ்ட் மேக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போது உங்கள் டுடுலிஸ்ட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் எது வந்து முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போது ஒரு டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நாளன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி நீங்கள் படிக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு அசைன்மெண்ட் நாளைக்கு சப்மிட் பண்ணோம், நீங்கள் இன்னும் அதை பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அசைன்மெண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் படிக்கணும், கரெக்டாக. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரையாரிட்டைசேஷன். ஸோ நாளைக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவையோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மற்றது பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட். ஸோ ப்ரையாரிட்டி கொடுங்க, 1, 2, 3 அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து 1, 2, 3 அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்த டாஸ்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து எழுதுறது ஹோம்ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ப்ராபப்ளி நமக்கு டெய்லியுமே ஹோம்ஒர்க் வந்து செக் பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து முதல்ல முடிச்சிடுறது நல்லது. அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கணும்னு நினைக்கிறதுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல் ஒர்க் அதெல்லாம் வந்து முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம்ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 minutes தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும், ஓகேங்களா? இப்போ 25 minutes நீங்கள் வந்து டைமர் வச்சுட்டு அந்த டைமருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம்ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்களா, வெரி குட். அடுத்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே முடிக்கலையா, ஓகே, ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்துட்டு பிரேக் எடுத்துகிட்டு அகைன் 25 minutes நீங்கள் வந்து டைமர் ஆன் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்களா, வேறு ஏதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு பிளானில் வச்சுருக்கீங்களா உங்களோட டு டூ லிஸ்ட்டில், அதை எடுங்க, படிங்க. எல்லாமே நீங்கள் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு 25 நிமிஷம் படிக்கிறது, 5 to 10 minutes பிரேக் எடுக்கிறது. இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்துட்டு என்ன நம்ம நிறைய நேரம் படித்தாலும் ஃபர்ஸ்ட் 30 minutes நம்ம படிக்கிறது தான் அதை வந்துட்டு ரீடைன் பண்ணுமா, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோமா நல்லா. ஸோ அதுக்கு மேலே நம்ம படிக்கிறதுலாம் அந்தளவுக்கு நமக்கு அதோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம பிரெயினில் ப்ராசஸ் ஆகாது. அதனால தான் நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால தான் லாங் டியூரேஷனாக நம்ம படிக்கும்போது மேபி நம்ம படித்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதனால தான் நம்மளோட பிரெயின் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு அது கவனம் செலுத்தக்கூடிய டைம் ரொம்பவே குறைவு தான். அதனால தான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபோக்கஸ்டு செஷன் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து நம்மளோட பிரெயினை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தான் அந்த 5 to 10 minutes பிரேக், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கனாலும் சரி, இல்லை எக்ஸாம்னாலும் சரி, இல்லை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா இவ்வளோ சப்ஜெக்ட் நான் கவர் பண்ண ஒரு நாளைக்கு இதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுங்கன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே சரி, இது எல்லாமே நீங்கள் இந்த ஒரே பிரின்சிபலில் நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். என்னெல்லாம் நீங்கள் படிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க, ஓகே ஃபஸ்ட் இது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், டைமர் வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் படிங்க, பிரேக் எடுத்துக்கோங்க, படிங்க, பிரேக் எடுங்க, படிங்க. இந்த மாதிரி நீங்கள் நினச்சதை முடிக்கிற வரைக்கும், உங்களோட ஹோம்ஒர்க் முடிக்கிற வரைக்குமோ, இல்லை உங்களோட ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமோ, இல்லை நீங்கள் நினச்சதை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மூலிமா நம்ம பிரெயினுக்கு வந்துட்டு நம்ம படித்த இன்ஃபர்மேஷனை ரீடைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், நமக்கும் வந்து ரிஃப்ரெஷ்டாக இருக்கும், ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கான அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது இந்த டெக்னிக் மூலிமா.